ஹாய் குட்டீஸ், என்ன கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா? காட்டில் ஒரு குட்டி ஆமை இருந்துச்சான். அந்த ஆமை ஒரு நாள் மெதுவாக நடந்து போய்கிட்டு இருந்துச்சான். அப்போ திடீர்னு பின்னாடி முதுகில் யாரோ தட்டின மாதிரி இருந்துச்சான். பயந்து போன ஆமை தன்னோட தலையை தன்னோட சின்ன அந்த ஓட்டுக்குள்ளே ஒழிச்சிக்கிச்சான். அப்போது பின்னாடி நின்ன யானை ஒன்று, ஐயோ குட்டி ஆமையே, நான் தான் தட்டினேன், என்ன பயந்துட்டியா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே ஆமை மெதுவாக தலையை வெளியில் நீட்டி யானையை பார்த்துட்டு, ஓ நீதானா, நான் பயப்படலையே, நான் உருவத்தில் சின்னதாக இருக்கிறதுனால தானே நீ அப்படி சொல்கிற, ஆனால் நான் சின்னதாக இருந்தாலும் உன்னை விட எனக்கு பலம் ரொம்ப ஜாஸ்தி, தெரியுமா உனக்கு அப்படின்னு அந்த குட்டியாம யானையை பார்த்து கேட்டுச்சான். இதை கேட்டதும் யானைக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சான். இவ்வளோ குட்டியாக இருந்துக்கிட்டு என்னை விட உனக்கு பலம் அதிகம்னு நான் சொல்கிற அப்படின்னு அந்த யானை சிரிச்சுக்கிட்டே கேட்டுச்சான். அதுக்கு அந்த குட்டி ஆமை சொல்லிச்சா, ஆஹா சரி, அப்பன்னா நம்ம நாளைக்கு இதே இடத்துல ஒரு போட்டி வச்சுக்கலாம், அப்போ தெரிஞ்சிடும் யார் அதிக பலசாலின்னு அப்படின்னு அந்த ஆமை சவால் விட்டுச்சான். அதுக்கு அந்த யானை, சரிப்பா நீ சொல்கிற மாதிரியே சவாலை நான் ஏற்றுக்கிறேன், நாளைக்கு இதே இடத்துக்கு வரேன், நம்ம போட்டி போட்டு யார் பலசாலின்னு முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யானை அந்த இடத்த விட்டு போயிடுச்சான். இப்போ இந்த குட்டி ஆமை என்ன பண்ணிச்சான், நேராக காட்டோட மறுபக்கத்தில் இருக்க ஒரு ஆறுக்கு போச்சான். அந்த ஆற்றுல ஒரு நீர் யானை கண்ணை மூடிக்கிட்டே சுகமாக குளிச்சிக்கிட்டு இருந்துச்சான். இந்த ஆமை, ஏ நீர் யானையே, நீர் யானையே எழுந்துரு அப்படின்னு சொல்லி அந்த நீர் யானையை எழுப்பிச்சான். யார் அது தூங்க விடாமல் இப்படி தொல்லை பண்ணுறது, ஓ நீயா, என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டே அந்த நீர் யானை சொல்லிச்சான். நான் உருவத்தில் ரொம்ப சின்னதாக இருக்கேன்றதுனால தானே என்கிட்ட நீ இவ்வளோ சலிப்பாக நடந்துக்கிற, ஆனால் எனக்கு எவ்வளோ பலம் இருக்குது தெரியுமா அப்படின்னு அந்த ஆமை நீர் யானையை பார்த்து கேட்டுச்சான். நீர் யானைக்கு சிரிப்பு தாங்க முடியலையா, என்ன நீ பலசாலியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த ஆமை, உனக்கு என்னோட பலத்தை பற்றி தெரியலல்ல, நாளைக்கு இதே இடத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம், அப்போ தெரியும் யார் பலசாலின்னு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த நீர் யானை, சரி சரி போயிட்டு நாளைக்கு வா போட்டியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆமையை அனுப்பிடுமா. இப்போ அந்த குட்டி ஆமை போட்டிக்கு தயாராக ஆத்தங்கரைக்கு வருமா. ஆத்தங்கரைக்கு வந்து ஒரு நீளமான கயிறோட ஒரு முனையை அந்த நீர் யானைக்கிட்ட கொடுத்துட்டு, நான் காட்டுக்கு அந்த பக்கம் போய் இந்த கயிறோட மறுமுனையை பிடிச்சி இழுக்கிறேன், நீ இதே ஆத்தங்கரையிலிருந்து இந்த முனையை பிடிச்சி இழு, அப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமை ஆத்தங்கரையை விட்டு கிளம்பிடுமா. இப்போ மறுமுனையில் யானை நின்றுட்டுருக்கு. அங்கே போய் கயிறோட இன்னொரு முனையை கொடுத்து, நீ இந்த காட்டு பகுதியிலிருந்து கயிறை இழு, நான் ஆத்தங்கரை பக்கத்திலிருந்து கயிறை இழுக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டு யார் ஜெயிக்கிறாங்கன்றத முடிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமை யானைக்கும் நீர் யானைக்கும் நடுவில் ஒரு இடத்துல வந்து நின்றுச்சான். நின்றுட்டு, நான் இப்போது இழுக்க தயாராகிட்டேன், நீயும் இழுக்கலாம் அப்படின்னு
சத்தமாக சொல்லிச்சான். யானையும் நீர் யானையும் போட்டி போட்டு கயிறை ஏலேலோ ஐலசா ஜோராயிழு ஐலசா ஏலேலோ ஐலசா ஜோராயிழு ஐலசான்னு பாட்டு பாடிக்கிட்டு ரெண்டு பேரும் கயிறை இழுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். ரெண்டு பேரும் சரி சமமா போட்டி போட்டு இழுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். இப்படியே சாயங்காலம் வரைக்கும் போட்டி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சான். ரெண்டு பேரும் மனசில், இந்த ஆமைக்கு இவ்வளோ பலமா நம்மளுக்கே ஈடு கொடுக்குதேன்னு நினச்சிக்கிட்டாங்களாம். அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அசதியாக ஆயிட்டாங்களாம். ஆனாலும் சின்ன ஆமைக்கிட்ட தோற்று போகக்கூடாதுன்றதுக்காக விடாமல் இழுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். இப்போ அந்த ஆமை, என்ன நண்பா, இப்போவாவது நான் தான் பலசாலின்னு ஒத்துக்கிறியா அப்படின்னு சத்தமாக கேட்டுச்சான். அதுக்கு அந்த யானையும் நீர் யானையும் பதிலே சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டு போட்டியை நிறுத்தி கயிறை விட்டுடுவாங்களாம். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா அந்த குட்டி ஆமைய யாருமே நீ உருவத்தில் சின்னதாக இருக்கன்னு ஏளனமாக பேசவே இல்லையாம். எல்லாருமே சரிசமமாக நடத்த ஆரம்பித்தாங்களாம். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நிலாக்கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.